அடுத்த கேள்வி, இலங்கையில ஷியா பிரிவினரை வந்து அந்த இலங்கை மக்கள்கிட்ட வந்து நம்ம மக்களோட ஒரு விவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாட்ஸ்அப் வழியாக விவாதம் நடந்து கொண்டிருப்பதாக சில தகவல் வந்துச்சு. அந்த அவங்க உரையாடலுக்கு மத்தியில் நீங்க நேரடி விவாதத்துக்கு வந்தால் என்னங்கிற மாதிரி உரையாடலாம் நடந்து கொண்டிருக்குது. அதன் அடிப்படையில் அவங்க நம்மோட என்ன செய்யறாங்கன்னா, விவாதத்துக்கு ஒரு அழைப்பு மாதிரி என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. நம்ம இப்போ மாநில செயலாளர் ஜாகிர் பாய்ட்ட மூலமாக இப்படி தொடர்பு கொண்டு பேசி நாங்கள் உங்களோட விவாதிக்க விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு பதில் கொடுத்துருந்தோம், விவாதிக்க விரும்புகிற பிரச்சனை இல்லை, நாங்களும் இந்த ஷியா பிரிவோடு விவாதிக்கணும்னு ஆசைப்படுறோம். அவங்க எதுலையும் படாமல் ஒதுங்கி இருக்கிற காரணத்தினால தான் எந்த ஒரு நியூஸும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களையும் நம்ம தமிழ்நாட்டிலே ஒளிவர் இருக்கிறாங்க, அவங்க வந்து வேற மதத்தவர்கள் நம்மளோடு வைக்கிற நெருக்கத்தை விட குறைவாக தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில உண்மைகள் சொல்ல வாய்ப்பாக இருக்குமேனு சொல்லி நாங்களும் இதை ஆசைப்படுற ஒரு விஷயமா இருந்ததுனால அவங்க போன் மூலமாக ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. பிரபலஞ்சு கேட்டால் அதனுடைய யதார்த்தத்தை விலைக்கு ஒரு பதில் போட்டோம். என்ன யதார்த்தம்னா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இலங்கையில் வந்து பிளாக் லிஸ்ட் இருக்கீங்க, எல்லாத்து கூப்பிடுறீங்க, நீங்கள் தான் கூப்பிடுறீங்க, நீங்கள் கூப்பிட்டா நான் வரணும், நான் வர ஏழு மாண்டா ஏழாது. ஏன்னு கேட்டால் என்னை கருப்பு பட்டியலில் வச்சிருக்கிறாங்க. எனக்கு வந்து 10 ஆண்டுகாலாக எந்த விசாவும் எனக்கு தரக்கூடாது என்று அவங்க ஒரு கொள்கை முடிவில் வைத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்னால் வர முடியாது, நீங்கள் வந்து வரணும், நீங்கள் தான் அழைக்கவும் செய்கிறீங்க, உங்களுக்கு வர இயலும், எனக்கு வர இயலாது, எனக்கு வர இயலாதுங்கிற அளவில் இங்கே இலங்கையில் மட்டுமில்லை, இலங்கையில் துபாயில் மலேசியாவில் அங்கே எல்லாம் எனக்கு வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு கருப்பு பட்டியலை ஆக்கி வச்சுருக்கிறாங்க. அதை செஞ்சவருடைய ஒரு வீடியோலாம் போட்டிருக்கார். யார், ஒரு ஃபசூலில்லாங்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நான் தான் அவ்வளோ செஞ்சேன், காஞ்ச அப்துர் இக்பால் மதனி வேண்ட இப்ராஹிம் இவங்களுடைய சப்போர்ட்டில் வச்சுக்கிட்டு அரபிலே ரெடி பண்ணி பிஜே வந்து துபாயில் எந்த நிகழ்ச்சி நடத்த விடலை, அதுக்குரியெல்லாம் நான் தான் செஞ்சேன், மலேசியாவுக்கு தொடர்பு கொண்டு அந்த அவங்களுக்கு தகவல் கொடுத்து அங்கேயும் நான் தான் எல்லாம் பண்ணினேன், இலங்கையில் பிளாக் பண்ணுறதுக்கு நான் தான் காரணம், அலை மூலான அவங்களெல்லாம் பிடிச்சி என்ன செஞ்சோம், அதுக்கு நம்ம தான் ஆதாரங்களை அனுப்பி வச்சு அதை வந்து நம்ம நிறுத்தணும்னு இப்போ சொல்கிறார். அந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க்கில் தான் எனக்கு இந்த நாடுகள்லாம் தடை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இங்கே மலேசியாவுக்கு நான் போக முடியாது, துபாய்க்கு போக முடியாது, யுஏக்கு போக முடியாது, அது மாதிரி இலங்கைக்கு போக முடியாது, இது எல்லாமே யார் செஞ்சு எனக்கு குழப்பமாக இருந்துச்சு. இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் அதை தடை செஞ்சவரை நினைஞ்சிருக்காரு, ஒரு வாக்குமூலம் கொடுத்துரு பிஜே ஒழிப்பதற்காக வேண்டி இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம், அது மாதிரி தான் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு நான் தான் எல்லாம் செஞ்சேன், நான் தான் அது காசு கொடுத்தேன், நான் தான் செட்டப் பண்ணேன், விலை கொடுத்தேன், டிஎன்டிஜிலேருந்து காசு கொடுத்தார்கள் அப்படின்னு அவர் போட்டிருக்கிறார். இந்த வீடியோ ரெடி பண்ணுவதற்காக வேண்டி ஆடியோ எனக்கு எதிராக ஆடியோ போட்டாங்க இல்லை, அதெல்லாம் தயார் பண்ணுவதற்கு கொடுத்தேன்னா வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இந்த விஷயத்தில் வந்து இதை தடுக்கப்பட்டது தகவல் கூடுதலாக சொல்லிக்கிறேன். அப்போ நம்ம தடுக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் தான் அங்கே வரணும்னு சொல்லி போட்டோம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இல்லை அப்படின்னா வர முடியாது, வாட்ஸ்அப் மூலமாக விவாதம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு பதிலை போட்டாங்க. நம்ம சொன்ன வாட்ஸ்அப் மூலமாக பிறகு விவாதம் கிடையாது, அதில் எந்த ஒரு தீர்வும் வராது, நேருக்கு நேரம் உட்காந்து காட்டினா தான் அது தீர்வு வரும், வாட்ஸ்அப்னா 20 வருஷம் கூட இழுக்கும், நான் ஒன்று போடுவேன், நீங்கள் ஒன்று போடுவீங்க, நீங்கள் ஒன்று போடுவீங்கன்னா வருஷக்கணக்கில் கூட ஓடும், அதுக்கு தீர்வுலாம் வராது, வேண்டியதை அவங்கவுங்க பரப்பிக்கிடுவாங்க. ஒரு இடத்துல உட்காந்து ஒரு நாள் அம்பட்டு கல்வி கிட்ட அம்பட்டு பதிலையும் சொல்லிவிட்டால் அதுதான் சரியாக வரும் என்று சொல்லி, இதுதான் எங்கள் நிலைப்பாடு என்பதற்காக வேண்டி நம்ம ஏற்கனவே ஆன்லைன் பிஜே .in அந்த ஆர்டிக்கல் இருக்கிறது பல வருடங்களாக. கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து ஏன் நீங்கள் வந்து பதில் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதற்கான ஒரு ஆர்டிக்கலை நம்ம ஆன்லைனில் போட்டிருந்தோம், அதில் காரணம் சொல்லியிருந்தோம். அவங்க வந்து இமெயில் விவாதம்னு சொல்கிறாங்க, இமெயில் விவாதம் விவாதமாது, இமெயிலில் விவாதம் மட்டும் விவாதம் ஆகுமா, ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அப்புறமேல கண்டுக்கிறாமல் விட்டுருவாங்க, அப்புறமேல 1.5 மாதம் கழிச்சு ஒரு பதிலை போடுவாங்க, இதெல்லாம் எப்போ முடியும், ஒரு செட்டிங்கும் ஒரு விஷயம் அதற்கு ஃபினிஷ் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லி காரணத்தோடு வளைக்கியிருந்தோம். உங்களுக்காக நாங்கள் இதை சொல்லலை, ஏற்கனவே எங்கள் நிலைப்பாடு இதுதான் என்று அதை அனுப்பி வச்சோம்னா அவங்களை ஒத்துக்கிட்டாங்க, நாங்களே முடிஞ்ச அளவுக்கு வருவதற்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்தாங்கன்னா நான் போய் விவாதம் பண்ண முடியாது, இலங்கையில் உள்ள ஆட்களோட இலங்கையில் யார் விவாதத்தை கூப்பிட்டாலும் சரி, விவாதம் செய்வதற்கு அவங்க தகுதியானவர்கள் இருந்தால் கூட அவங்க தான் இங்கே வரணும், இல்லைன்னா அவங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்கும்னு சொன்னால் எனக்கு அந்த பிளாக் பண்ணதுலேருந்து எடுத்துவிட்டு ஃப்ரீயா வரலாங்கிற ஒரு நிலையை அவங்க உண்டாக்கணும், செல்வாக்கு உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னா அதான் செய்ய முடியும்ன்ற சொல்லிட்டோம். என்னடா நாளைக்கு வந்து விவாதத்து கூப்பிட்டாங்கலாம் மறுத்துட்டாங்களான்னு வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக சொல்லும். அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, பொதுவாக வேற வேற கருத்து உடையவங்களோட விவாதம் பண்றீங்கன்னு சொன்னா அதுல வந்து நீங்கள் ஏமாந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். நிறைய சகோதரர்கள் இந்த ஷியாவுடைய விவாதத்துக்கு மட்டும் நான் சொல்லவில்லை, பரவலாக நீங்க ஏமாறுறீங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாட்டில், என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, ரெண்டு பேர் இருப்பாங்களாம், வந்து இவன் சொல்லுவானா நீ வந்து அவள் கொண்டு வா, அவள் இருக்குல்ல அரிசியில் செய்வான் அவள், நீ அவளை கொண்டு வா, நான் வந்து உமியை கொண்டு வர்றேன், ரெண்டையும் கலந்து
ஊதி ஊதி நம்ம திம்போம் அப்படின்னு சொல்லுவானா. அப்ப கடைசியில் திங்கிறது அவள் தான், இவன் கொண்டு வந்து ஊதி போயிடும். அப்ப எதுனா நானும் இதில் பங்கெடுத்தேன்னு சொல்றதுக்கு உள்ளதா தவிர உண்மையில ஏமாத்தான் தானே இதன். இவன் என்ன செய்யறான், நீ அவளை கொண்டு வாங்குறான், நானும் அவளை கொண்டு வரேன்னு சொல்லணும், இல்லை நான் சீனியை கொண்டு வரேன்னு சொல்லணும், அது வேற வேற பொருளை கொண்டு வரேன்னு சொல்லணும். இவன் என்ன சொல்றான், நீ அவளை கொண்டு வா, நான் வந்து உமிய கொண்டு வர்றேன், உமி தேவையே இல்லை நமக்கு, உமிய கொண்டு வர்றேன், ரெண்டையும் கொண்டு நான் கலக்குவோம், கலந்த உடனே ஊதி ஊதி உமிய போய் அவளை திம்போம், நானும் பங்காளி நீனும் பங்காளின்னு சொன்னா எப்படி இருக்கு? இப்படித்தான் நம்ம ஆளுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஒரு குரூப்ல வச்சுக்கிறாங்க. குரூப்ல இருக்கிற எல்லாருமே நம்ம ஆளுக்கு ஒரே ஒருத்தன் வந்து நுழைஞ்சு ஷியான்னு விழுந்துக்கலாம், அவன் வாதம் பண்றான், நம்ம தான் அதை கேட்டுட்டு இருக்கோம். விவாதம் எப்படி இருக்கணும்னு கேட்ட, அந்த குரூப் விவாதம் என்று சொன்னால் உன் ஷியாவில் 25 பேரை சேர்த்து விடு, நாங்க சொல்ற விளக்கத்தின் மூலம் அவனை வென்றெடுக்கணும், நீ ஒரு ஆள் மட்டும் இருக்கக்கூடாது. நாங்க எத்தனை பேர் இருக்கிறோமோ ஷியாவுக்கு எதிர்ப்பானவர்கள் நாங்க ஒரு 25 பேர் இருந்தால் அந்த குரூப்ல என்ன செய்யணும், ஷியாவும் 25 பேர் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம சொல்ற செய்தி அவனுக்கு போகும், அங்கிருந்து சில பேர் வென்றெடுக்க முடியும். நீங்க வந்து நீங்க மட்டும் உட்காந்துட்டு ஒருத்தவங்க பயன் பண்றதா இருந்த தவிர விவாதமா? இப்படித்தான் நிறைய என்ன செய்யறாங்க, இலங்கையில ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு குரூப் விவாதம் யார்ட்டு நீங்க பண்ணாலும் சரி, சுன்ன ஜமாத்துக்காரன்ட்டு நீங்க பண்றீங்க இந்த மாதிரி, நம்ம அது உடன்பாடு கிடையாது, நேருக்கான விவாதம் தான். நீங்க எப்படி ஒரு குரூப் வழியா செய்யறதாக இருந்தீர்களையானா அதை நெறிப்படுத்த வேண்டும். எல்லாம் நீங்களா இருந்து கொண்டு அவன் மட்டும் கருத்து சொன்னான்னு வைங்களேன், அவன் சொல்ற சில கருத்து தப்பான கருத்து கூட இங்க உள்ள 4 பேரும் சரின்னு சரியலாம். அப்படியான உங்களுக்கு இழப்பு தான் ஏற்படும். அது என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த மாதிரி விவாதம் பண்ண கூப்பிட்டார்கள்னா இந்த டெலிபோ இதுல வாட்ஸ்அப் குடும்பங்கள்ல கேட்டார்களேனா சமய எண்ணிக்கையை வந்து பேலன்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நம்ம சொல்ற விளக்கம் சரியான விளக்கம் வந்து அவங்களுக்கு போய் சென்றடையும், அவங்களிருந்து சிலருங்க வருவாங்க. அப்படி இல்லாம சும்மா 2-3 ஆட்களை மட்டும் உள்ள நுழைச்சிக்கிட்டு விவாதம் நீங்க பதில் சொல்ல நம்ம மக்கள்லாம் வெட்டியை உட்காந்து பார்த்துட்டு இருக்க, இது வந்து அவள் உமி கதை தான் இது, சரியா? இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும்.